வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது வந்து ஜோதிட கேள்வி பதில். லைவ்ல கூட பண்ணலாம். லைவ்ல வந்து என்னன்னா, கமெண்ட்ல கேள்வி கேட்கும்போது நமக்கு கண்ணு டப்ஸ் இல்லையா, அதை பார்த்து நான் வந்து இந்த விஐபிஸ் லைவ் எல்லாம் பாருங்க. ஒரு ஆண்டி இருக்கு, ஆண்டியா என்ன தெரியல, லைவ்ல வரும், வந்ததான் எல்லா பயனும் வந்து சொல்லி விடுவோம் போல. உடனே இந்த அம்மா கண்ணு டப்ஸ், அந்த கண்ணாடியை போட்டுக்கிறோம், இப்படி பார்க்கணும். வாங்க கலைசெல்வம், வாங்க வாங்க மகுடபதினு, அதெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். அதெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன். இல்லை ஜோதிட கேள்வி பதில், இதில் வந்து நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகும்போது கமெண்ட்ல உங்க கேள்வியை கேட்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க குண்டக்க பண்டக்க கேளுங்க, வில்லங்கமா கேளுங்க, குதர்க்கமா கேளுங்க, எப்படிதான் கேளுங்க, ஆனா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் யூஸ் ஆகிறதா இருக்கணும். ஒண்ணு, ரெண்டு, ஒய்யால டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு பலன் கேட்காதீங்க. ஏ, நான் வந்து இன்னும் மேதாவி எல்லாம் கிடையாது, ஹார்ட் ஒர்க்கர். நீங்க விசாரிச்சு பாருங்க, ஒரு ஜாதகம் நமக்கு வந்ததுன்னா அது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் பிடிக்கும். அந்த மாதிரி அதை வந்து நோண்டி நோங்கி எடுத்து அதை வந்து ஒரு 4-5 வருஷம் எழுதி எடிட் பண்ணி அப்புறம் தான் அனுப்புறது. அதனால சாரி, இப்போ கேள்விகளுக்கு போயிடலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பட்டவாளையும் படிச்சுட்டு ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு இந்த ஜோதி ஜோதி கேட்டு சார் நீங்க வந்தீங்க. அதாவது இப்ப இதுக்கு முன்ன எல்லாரும் வாட்ச் கட்டிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய வாட்ச், டெய்லி வாட்ச். அந்த காலத்திலே வந்து மணிகூண்டு இருக்கும், மணிகூண்டுல பெரிய கடிகாரம் வச்சிருக்கோம், அதை பார்த்தா டைம் தெரிஞ்சிடும் தானே. அப்புறம் ஏன் வாட்சை கட்டானுங்க? ஒண்ணு. அடுத்தது, இன்னைக்கு செல்போன்லயே வந்துருச்சு, வேலை வெட்டி இல்லாத நாய், என்னது வேலை வெட்டி இல்லாத நாய் கூட 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து டைம் பாக்குது. ஏன் பாக்குது? டைம் இல்லான்னு பாக்குறதுக்கே இவ்வளவு சொரி. என் டைம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு சொரி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஒண்ணு, அது எல்லாருக்கும் இருக்கு. இவங்க சொரியெல்லாம் எந்த அளவு விடனா, ஊர்ல இருக்கிற எல்லா ஜோசியர்கிட்டையும் ஒரு ரவுண்ட் போய் வந்துருவாங்க. இப்ப உங்களுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க ஒரு போர்டை மாட்டி உக்காருங்க, எல்லாரும் ஒரு ரவுண்ட் வந்து போயிடுவாங்க உங்ககிட்ட. நோ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், அது வந்து என்னடா ஒரு சொரி, அவ்வளவுதான். இப்ப டைம் எந்தப்பா அப்படின்னு கேக்குறேன் எதிராளிய, நமக்கு எதுவும் எமர்ஜென்சி 10 நிமிஷம் லேட் ஆனவங்களும் புலம்பு கட்டணும். அந்த மாதிரி டைம்ல அவன் வாட்ச் ஸ்லோ, 10 நிமிஷம் குறவா சொல்லிட்டான், நம்ம புலம்புன்னாவும் நாரிடும். ஒண்ணு, இந்த ஜோசியருங்க இவங்க வந்து நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அதை வந்து அவங்க டிசைட் பண்றாங்க, ஓகேவா? இப்போ என்னுடைய ஜாதகமே வந்து என்னடா, 9ல் சனி எனக்கு, அதாவது டவுட்டிங் தாமஸ், எவனையும் வந்து 100% நம்ப மாட்டேன், இன்க்ளூடிங் காட். முடிஞ்சதே நீ செய், முடியலையா வையால நான் பாத்துக்கிறேன், இந்த ரேஞ்சில் தான் நம்ம போயிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ படிச்சு இத்தனை பாஷை தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விஞ்ஞானி ஆயிருந்து என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவை ஒரு 7ஆம் கிளாஸ் ஜோசியர்கிட்ட எட்டு கேட்டுக்கிறது நானே, அதுக்கு ஐயோ இடம் கொடுக்கல. நான் வந்து என்னுடைய ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து ஜோசியத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சவன் சும்மா இருக்க முடியுமா? இல்ல, அதை யாருக்கும் ஷேர் பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து
நாம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்ப வந்து நாம தண்டத்தினி. ஆமா. அப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆபீசர். ஆ. நம்ம காதால 11 மணி மெத்தமால இருந்து இறங்கி வரப்பே அங்க பாட்டி கேக்கும். என்னடா டிபன் சாப்பிடுறியா சோறு சாப்பிடுறியான்னு. அந்த ரேங்கில வாங்கி நின்னோம். அதனால வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எல்லாம் போயிட்டு இருந்தது. வந்து எப்படா நம்ம ப்ரொஃபஷனலா மாறுறோம்னா ஒரு கேரளாக்கார ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து பவித்ரன். பவித்ரன் சிட் ஃபண்ட் நடத்தின இருந்தார். பிடிசி சிட் ஃபண்ட் சொல்லிட்டு பவித்ரன் ஜமந்தகார் ஸ்ட்ரீட்டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். 7 மணிக்கு மொத்தம் சைக்கிள்களே இருக்கும். நான் கலெக்ஷன் பாய்ஸ் வந்து கலெக்ஷன் கட்டினு இருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா பொறுத்துட்டாரு. அவர் தான் அந்த காலத்திலேயே அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. பணம் போட்டு அந்த ஒரு பிரச்சனையில அவர் இருக்கிறப்போ அவர் வந்து நம்மளுக்கு பழக்கம். எங்கடா பழக்கம்னா பங்கடையில நானும் கம்பெனிக்கும் அவரும் கம்பெனி பேரு. அவருக்கு வந்து அப்பவே 60 இருக்கும். அவரு ஃபாரின் ஸ்டைல், நம்மளுக்கு ஃபாரின் ஸ்டைல். அவன் எல்லாம் அறவ வந்து கேட்டு இருப்பாங்க, சாமி ஏப்ப ராசிக்கு எப்படி இது, சாமி இந்த ராசிக்கு எப்படி இருக்கு. நம்மளுக்கு ஒரே குஜிலி எவனா வந்து கேட்டா உடனே அவனுக்கு ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்து நம்ம ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு போடவே 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 போடுறது. அதுவும் ரொம்ப காஸ்டே. அப்ப அவரு சொன்னாரு எனக்கு, முருகேசன் நீங்க வந்து சொல்றீங்க படிக்கிற எல்லாம் நல்லது, ஆனால் அந்த பெரிய ஆளு ஜோசியம் உண்மை, ஆனா ஜோசியம் பாக்குறது வேஸ்ட் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். நடக்கிறது நிக்க முடியாது. அதே பாக்கணும். அது புரியுதா? அந்த மாதிரி அவர் ஞானி லெவலுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்கிட்ட ஜோசியம் கேட்க போறாரு. அவரு சொன்னாரு, நீ வந்து நல்லா முக்கால் பட்டியும் வாங்கி கொடுத்தா ஃப்ரீயா சொல்லாத. ஃப்ரீயா சொல்றதே தப்பு. இதுல நீ அந்த நாய்க்கு டி சிகரெட் வேற வாங்கி கொடுத்து சொல்ற. நீ சொல்ற மேட்டருக்கு வேல்யூ இல்லாம போயிடும். நம்மளுக்கே வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சு சார் அப்ப நானே நியூசன்ஸ் கிளோ பேட் பாய். அந்த அவருக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது வீட்டுல, மாடிக்கு கூட்டு போய் எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாரு. அதுவும் எப்படி டைனிங் டேபிள்ல கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு கீழே வீட்டுல சிகரெட் பேக்கெட் எடுத்து வெளியே வச்சாரு. அவங்க சம்சாரம் எவ்வளோ அப்படியே அம்மன் மாதிரி இருக்கும். இந்த கேரளா இது எப்படி இருக்கும்? அந்த அம்மா மஞ்சள் குளிச்சுட்டு மஞ்சள் பூசிக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. சார் சார் சார்ன்ற அப்படி இல்லப்பா, மேல நீ இருக்க போற, நீ தம் அடிப்ப, சம்சாரம் துணி காய போறதுக்கும் நீ அந்த நேரம் மாதிரி தம் மாசின் இருப்ப, பாத்துட்டியா கட்ட வந்து சொல்லுவோம். தேவையா முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். அப்ப அங்க கூட அப்ப வந்து எல்லா ஜோசியரும் 2 ரூபா வாங்கியிருந்தாங்க. 2 ரூபா வாங்கியிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்பென்சர் ஸ்பென்சர் மினிமம் ஃபீஸ் 20 ரூபீஸ். ஜாதகம் இல்லாத வரக்கூடாது. கை வீசினே வரக்கூடாது. ஜாதகம் பேர் ராசி புஷ்கோத் ராசி அதெல்லாம் கிடையாது. பாருங்க அது கூட ஜாதகம் கொண்டாடணும் இல்ல கிடையாது. அப்பா நம்மளுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்குது. அதனால நம்ம சயின்டிபிக்காவே அப்ரோச் பண்ணோம் எல்லாத்தையும். புரியுதா? அது ஜனங்களுக்கு புடிச்சு போச்சு. அவனுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டு வருவான். நம்மளுக்கு இந்த பசங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிட்டு இருக்கோம். அதே ஸ்டைல்ல அவங்களுக்கும் சொல்றது பல்பு வாங்கிடும். புரியுதா? அவன் ஜோசி அப்படி போகுது. நெக்ஸ்ட்
சார் அங்கிருந்து இப்போ அந்த வட்டத்துல இருந்து எப்ப வெளில வந்தீங்க எந்த வட்டத்துல இருந்து அதாவது அந்த ஸ்டேஜ் அந்த ரெண்டு பா ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்து இப்போ ஸ்டேஜ்க்கு வந்தீங்களா இந்த அதாவது வந்து என்னன்னா அங்க சின்னதா பிரிண்ட் அவுட் ஒட்டி இருக்கும் மினிமம் ஃபீஸ் 20 ரூபீஸ் ஆமா லாஜெல்லாம் பாரு அவர் பிடிஜி சிட் ஃபண்ட் ஆமா மிஸ்டர் பவித்ரன் அவர் வந்து ஃபைனான்சியலா கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாரு அதனால மேல வந்து உட்கார்ந்துக்காரு எங்கிட்ட டைம் பாஸ் புதுசா யாருன்னா வருவாங்க சாமி எவ்வளவு வைக்கணும் நான் அது கை காட்டலான்னு போவேன் அவரு என்னப்பா 100 வைக்கிறோம் 100 வைக்கிறா 200 வைக்கிறோம் 200 வைக்கிறா அவனால முடிஞ்சது நீ வெயில் உடனே 50-100 இருப்பான் அந்த மாதிரி போச்சு அது ஒண்ணு அப்புறம் வந்து ஊர்ல வந்து இந்த சவுண்ட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா ரெட்டி நாயுடு இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஆபீஸ்க்கு வர்றது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அதனால அவங்க வீட்டுக்கு கூடுவாங்க அதெல்லாம் நம்ம கிடைக்க மாட்டோம் புரியுதா நம்ம கிடைக்க மாட்டோம் சித்தம் போக்கு சிவம் போக்கு மாதிரி ஆபீஸ் இருக்கும் தந்தை இருக்கும் ஃபேன் ஓடினே இருக்கும் ஆள் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி கிடைச்சா நமக்கும் பிடிச்சிக்கலாம் அவங்க ஒரே குஜிலி மாட்டலாடா இன்னைக்கு நோட் எடுப்பாங்க திருப்பி சமே வச்சுக்க மொத்தம் சொல்லிடும் நானு சார் உண்மை செலவு என்ன பண்ணுவீங்க சார் நீங்க அப்படின்னு அவரு துட்டுல இருந்து நான் எடுத்து கொடுப்பேன் இது வச்சுக்க சார் உங்களுக்கு அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து 1000 ரூபீஸ் வச்சிருக்கிறோம் ஃபீஸ் இதெல்லாம் எப்ப பாத்துட்டோம் நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு நேரா சொல்றது நல்லா இருக்கா ஆன்லைன் சொல்றது நல்லா இருக்கா முதல்ல எல்லாம் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து சேலஞ்ச் அஸ்ட்ராலஜி சேலஞ்ச் அஸ்ட்ராலஜி சேலஞ்ச் அஸ்ட்ராலஜி துட்ட வைப்பான் அது தூர தள்ளிடு தூர தள்ளிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்து 4 பாயிண்ட் சொல்லுவான் அது நடந்திருந்தால் ஃபியூச்சர் இல்லையா இன்னொரு நாள் வாப்போம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறோம் நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா இந்த ஆன்லைன்ல சொல்றது வந்து இப்போ நான் வந்து முதல்ல ஆபீஸ் போட்டது 90 மார்ச் அது சொல்லல உங்களுக்கு அது வந்து கேம்ப் அஸ்ட்ராலஜி மாதிரி வேற ஒரு ஃப்ரெண்டு டியூட்டோரியல் வச்சிருந்தாரு அப்பெல்லாம் இந்த ஏபிஆர்ஜேசி இந்த கோச்சிங் எல்லாம் வரும் சம்மர் ஹாலிடேஸ் அதுக்கு அந்தாள் வந்து அதுக்கு அந்தாள் வந்து 30 பேனர் எழுதி வச்சுக்கிறான் ரெடியா அதை போய் கட்டணும் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல வருஷம் பாருங்க 90 இப்போ அது பரவாயில்ல நார்த் இந்தியா காரம் வந்துட்டா எல்லா புரிஞ்சாரு நாயை குறிச்சு ஆள் கிடைக்கல அப்போ 90 ஆள் கிடைக்கல ஒரு பேனர் கட்ட முடியாது நானே சார் எல்லாம் ஒன்னும் வேணாம் நான் ஃபீல்டுல இறங்கிட்டா எனக்கு மூல வேலை செய்யாது நீ லைட் போல் கீழே நில்லு எவனா வில்லங்கம் பண்றதுக்கு வந்தா நீ டீல் பண்ணிக்கோ மொத்த நான் கட்டுறேன் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் கட்டினேன் எல்லா பேனரும் சித்தூர் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா முனிசிபாலிட்டி என்ட்ரன்ஸ் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி மெயின் ஹை ரோடு கோர்ட்டு அது இது எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் அதனால ஒரே குஜி கைபிஷ் டுட்டோரியல் சாவி தூக்கி அந்த குத்துட்டோம் முருகா இது 3 நெல்லைக்கு இது டுட்டோரியல் தேவி நீ ஏமாதிரி சேர்த்துக்கோ நீ இந்த பண்ணிக்கோ அந்த காலத்திலே பாருங்க அப்பெல்லாம் வந்து எனக்கு இப்ப உலகம் போட்டு பாக்குறதா இந்த ஏபிசிடி எல்லாம் தெரியாது எனக்கு எதுவுமே நம்ம நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போயிடும் ரிசர்ச் லெவலுக்கு போயிடும் அதனால ஏபிசிடியில தகராறு வந்தோம் அது இன்னும் பிகினிங் ஸ்டேஜ் இல்லையா லக்னத்துக்கு யார் பாவி யார் சுபகிரகம் கூட தெரியாது லாபம் இருக்கு அதுக்கு ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்கோம் அதை பார்த்து நோட் பண்ணிக்கல இது இந்த லக்னம் இதுக்கு இந்த கிரகம் பாவி இது இந்த கிரகம் இது அப்பவே போடா திருவுருன்னா இவ்வளவு பெரிய பாம்லெட் போட்டு 12 ராசிக்கு ரிசல்ட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஜாதகம் இல்லாதவங்க தயவு செய்து வராத இதோட ஓடி போயிடு என்ன ஜாக போற
பேட்ச் போட தான் வேலை போட வருது இல்லையா அஞ்சோ பத்தோ வேஸ்ட் அது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துட்டு நீ வந்துடாத ஆபீஸ் போ இந்த மாதிரிலாம் கலக்கணும் சூப்பர் சார் ஜோசியத்துல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சார் நல்லா மிச்செல்லாம் வந்து என்னன்னா சர்டிபிகேட்டுக்குதா நீ எந்த காலேஜில படிச்ச நீ யாருகிட்ட மயிர் போடுன அதெல்லாம் கேட்கலாம் ஜோசியத்துல அந்த பிரச்சனையே கிடையாது நீங்க சொன்னது நடந்தா நீங்க நடுவில் புலி சொன்னது நடக்கலன்னா சீட நெக்ஸ்ட் கேளுங்க சார் இப்போ ஒரு கால எப்படி சார் இருக்கு ஓவரால சார் இது ஸ்டீரியோ சார் சார் ஏற்கனவே பரிசல் சார் நம்ம நாயுடு இருக்காரு सहपाटी जोशी कत्तुक्कारा அந்த ஒரு கால கட்டத்துல என்ன அவர் வந்து அவர் வந்து ஆபீஷியல் ஆயிடுறாரு கவர்மெண்ட் ஜாப் போயிடுறாரு வெங்கடமூர் நாயுடு வந்து ப்ரொபஷனல் அஸ்ட்ராலஜர் ஆயிடுறாரு ஓகேவா அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிடுறான் யாரு ஃப்ரெண்டு ரிட்டையர் ஆயிட்டான் திருப்பி இந்த சொரி வந்துட்டு இல்லையா அது அப்படியே இருக்கும் ஐயனெல்லாம் அவங்கதானே சர்வீஸ்ல இருக்கிறப்ப சம்மர் கட்டிங் அடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஷேவிங் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரிட்டையர் ஆகணும் குடிக்க வச்சுக்கோ பெரிய லாபம் போட்டுருவோம் கோயிலுக்கு போய் அந்த மாதிரி அதனால இந்த ஃபீல்டுக்கு வந்து கொஞ்சம் சொல்லி இருக்கிறான் வேண்டும் நாயுடு ஏதோ ஒரு ஜாதகம் கொடுத்தாச்சு வேண்டும் நாயுடு கிட்ட இதெல்லாம் நான் போறதுக்கு முன்னு நடந்திருக்குது அதாவது எந்த வருஷம் 95 92 அது அவர் இங்க இருந்தாரு சுந்தரேஸ் ஸ்ட்ரீட்ல 92 இருக்கலாம் ஆல்ரெடி அந்த ஆள் வந்து ஒரு ஜாதகத்தை காமிச்சிருக்கிறான் இந்த தசை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறான் வெங்கடமூர் நாயுடு வந்து எது பரவாயில்ல ஒரு 20% நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்லிக்கிறாரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது உச்சி வெயில் நம்ம காஞ்சி போய் உள்ள போறோம் போனா ஒரே இருட்டாங்க சரி அப்படியே கண்ணெல்லாம் கொஞ்சம் பழகப்பட்ட பிறகு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து நமஸ்காரம் அடிச்சுட்டு டக்குன்னு அது வரைக்கும் வெங்கடமூர் நாயுடு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தையும் என் கையில குத்துதே கிடையாது அவருடைய ஜோசியத்துக்கும் என்னுடைய ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் வந்து என்னன்னா ஃபேன் ஆஃப் மை ரைட்டிங்ஸ் மை போயிட்ரிஸ் மை எஸ்ஸேஸ் மை பஞ்சஸ் நான் வந்து அவர் ஜோசியத்துக்கு ரசிகர் ஏன்னா அவர் பயங்கரமா கலக்குவார் அதுவும் நான் இருந்தேன்னு வச்சுக்க அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் செம்மையா கலக்குவார் வந்துடும் அப்படியே அழகு அடிக்கணும் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஏதோ நகை தாராந்து போச்சு அப்படின்னு வராங்க ஜோசிக்காரு நாங்கிற மூணு பார்த்துட்டு அவர் சொல்றாரு ஆமா அந்த இடத்துல இது மாதிரி பலான திசையில கிணறு இருந்ததா அது நடந்தது எங்கேயோ இவர் இங்கிருந்து சொல்றாரு அங்க ஒரு கிணறு இருந்ததா ஆமா இதுக்கு முன்ன அந்த இடத்துல யாரையோ ஒருத்தர் அடிச்சு போட்டிருந்தாங்களா ஆமா சாமி இது மாதிரி அடு அந்த ரத்தகையில மை போட்டு பாக்குறாங்க அந்த மாதிரி சொல்லிருப்பாரு நான் உட்காந்துருந்தேன் பாடா வத்தாங்கிற மாதிரி அப்படப்பட்டது அவரு என்னைக்கும் வந்து நம்ம கிட்ட ஜோசியத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது நான் எதுனா ஸ்டார்ட் பண்ண கூட தலைவரே உங்க நல்ல மனசுக்கு நீங்க சும்மா சொல்லுங்க தலைவரே நடக்கும் அப்படின்னு கேட்டு விட்டுருவாரு அவ்வளோதான் அப்படப்பட்டது அன்னைக்கு அந்த ஜாதகத்தை என் கையில கொடுத்துட்டு இதுக்கு இந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்குது இல்ல சார் இந்த ஜாதகத்துக்கு இந்த தசை இல்ல சார் எந்த தசை வந்தாலும் உருப்படா சார் குடுத்துட்டேன் அங்க உட்காந்துருக்கிறவங்களுடைய புள்ள ஜாதகம் அது அவனுக்கு எப்படி இருக்கும் வெங்கடமூர் நாயுடு டக்குன்னு நான் இதை சொல்லி முடிச்சதுமே வெரி குட் அப்படின்னு நான் வந்துட்டேன் என்ன அந்த ஆள் அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டான் அவன் எவ்வளவு வந்தான் அவங்க கிட்ட கூப்பிட்டான் எதுவுமே உருப்படாதுன்றான் அவரை வெறி கூட்டுன்ற
அப்போ நீ 20% இருந்தது கரெக்டா இவன் ஊருக்குள்ளாக இருந்தது கரெக்டா ఎందుకంటే వీళ్ళిద్దరు ఒకే గురువు దగ్గర విద్య నేర్చుకున్నారు కదా కాబట్టి బాగా వాదాడు ఆ దగ్గరతనం అప్పుడు వెంటనే ఉన్నాడు డైలాగ్స్ ఉన్నారు ఓ భార్య నీ నానల్లా పుస్తకం పచ్చి జోసియం కత్తుకున్నాం ఉనికి ఎందుకు చెండ వంచుని వచ్చుకో நான் வந்து அந்த புஸ்தகத்துல அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லுவேன் நீ இல்ல இல்ல இந்த புஸ்தகத்துல இந்த ஸ்லோகத்தை பாருன்னு சொல்லுவேன் ஆனா சார் வந்து அப்படி கிடையாது ஜோசியமே அப்டேட் ஆயிடுச்சு அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அவர் எது சொன்னாலும் வெரி குட்னு சொல்ல வேண்டியதுதான் நம்ம கர்மம் ஒரே சூடு ஏறி போயிச்சு அவனுக்கு இப்போ ஒத்தான ஆளு கிழக்குல மறையறாரா மாறி போச்சு ரிஷிங்க மகர்ஷிங்கெல்லாம் ஏன்னா அது சாரோட ஆபீஸ் நம்மளுக்கு ஸ்தான போடம் கிடையாது நம்ம டுவாரர் நம்ம ஏதாவது போறோம் அப்ப நம்ம சீடு எழுதுறோம் வெங்கட முன்னாடி வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு மோரல் சப்போர்ட் ஏ நம்மளே ஒரு ஆள் மதிக்கிறாட்டா அப்படின்ற மாதிரி அதுக்கு போறோம் நம்ம என்னடா இதுக்கும் ஒருத்த வேட்டு வச்சிட்டானே நெஞ்சுன்னு அவன் என்னென்னவோ சொல்லி நேர்கிறான் நான் முடிக்கிறேன் வெங்கட முன்னாடி மூஞ்ச பார்த்தேன் வெங்கட முன்னாடி ஒரே சந்தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ఇంకేం చెప్పేది ఏమన్నా ఉందా ఇంకేం చెప్పేది అలా షార్ట్గా కేట ఉంగ తాతాకి ఎంత వయసులో కళ్యాణం ఆచి எட்டு வயசுல உங்க அப்பாவுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு 16 வயசுல உனக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு 28 வயசுல ஆச்சு உன் பிள்ளை ஜாதகம் கொண்டாந்துக்கிறிய எதுக்காக கொண்டாந்த கல்யாணத்துக்காக கொண்டாந்த இவனுக்கு என்ன வயசு 35 வயசு மாறி போச்சா மாறி போச்சா தவறி ஆகும் அந்த காலத்துல பால்ய விவாகம் பால்ய விவாகம் பண்ணிடுவான் இந்த பொண்ணு ஜாதகத்துல ஏழு எந்த பாவகிரகம் இருந்தாலும் புருஷன் டிக்கெட் புருஷன் ஜாதகத்துல எந்த பாவகிரகம் இருந்தாலும் பொண்டாட்டி டிக்கெட் டைரக்டா நடக்கும் இப்போ